ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெரன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். டெய்லி இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்டா மட்டும் இல்லாம ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்ல டின்னரா கூட நீங்க சாப்பிடலாம். ரொம்ப எம்மியா இருக்கும். ஒரு 10-15 நிமிஷத்துலயே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இப்ப முதல்ல ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன்ல இது ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்ல வச்சுட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரவையிலேருந்து நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்ப நல்லா வாசனை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 சின்ன வெங்காயத்தையும் 4 பச்சை மிளகாயையும் தண்ணி சேர்க்காம நல்லா கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இடிகள் இருந்துச்சுன்னா நீங்க அதுல கூட நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு மிக்சில தான் அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்டை இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு இதை நெய்ல நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை கையால நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நெய்ல நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதுல 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற பச்சரிசி மாவையும் ரவையையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கெட்டி எதுவுமே விழாத மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது நல்லா திக்காயி உங்களுக்கு வந்துடும். இங்கே பாருங்க, நல்லா திக்காயி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இல்லை, லைட்டாக நம்ம கையால் பிசைகிற அளவுக்கு சூடு தான் இருக்குது. இந்த டைமில் நம்ம இதை நல்லா அழுத்து விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் இந்த மாவை 2 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கட்டையில கொஞ்சமா நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம உருட்டி வச்சிருக்கிற மாவுல இருந்து ஒன்னு எடுத்து மைதா கூட சேர்த்து நல்லா குழச்சி விட்டுக்கலாம். இது ரொம்ப எல்லாம் ஷேப்பா இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு ஷேப்பா இருந்தாலே போதும். இப்ப நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். இதை நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி நல்லா தின்னாலாம் உருட்டக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா கெட்டியாவே உருட்டிக்கோங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் ரவுண்டா வரணும். அதுக்காக நான் ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து அதை இந்த மாதிரி ஷார்ப்பா அழுத்தி விட்டுக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ மீதி இருக்கிற மாவை மறுபடியும் இதே மாதிரி ஷேப் பண்ணி நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. உருட்டிட்டு இதே மாதிரி கிளாஸ் வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க. நீங்க கண்ணாடி கிளாஸுக்கு பதிலாக ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற ஏதாவது ஒரு மூடி வச்சு கூட நீங்க ஷேப் பண்ணிக்கலாம். இதை ஷேப் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, உங்களுக்கு ரொம்ப சூப்பரா வந்துடும். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள கூட வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்க, அவங்க இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, நான் எல்லா மாவையும் நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க கூட சூப்பராக பண்ணிடலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு ஒரு முக்கியமான ஸ்டெப் என்னென்னா, ஆயில் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கணும். நீங்கள் லோ ஹீட்டில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாவு வந்து பிரிஞ்சு போகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால எண்ணெயை நல்லா கொதிக்க கொதிக்க ஹை ஹீட்டில் வச்சே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம கொதிக்கிற எண்ணெயில போட்டதுக்கு அப்புறம் உடனே நம்ம திருப்பி விட்டுறக்கூடாது. இந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி இது மேலே எழும்பி வரும். பாருங்க, சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி அது மேலே எழும்பி வந்துருச்சு. இப்போதான் நம்ம இதை திருப்பி விடணும். இதுக்கு முன்னாடியே நம்ம திருப்பி விட்டுறக்கூடாது. அவ்வளோதாங்க, இது டக்குன்னு நமக்கு ஃப்ரை ஆகி வந்துடும். திருப்பி போட்டு ரெண்டு சைடுமே நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
அவ்வளோதாங்க, மொறு மொறுன்னு செம டேஸ்டான நம்மளோட நெய்ப்பத்திரி இங்கே ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி. ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்ம டக்குன்னு இதை ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கும் டெய்லி இட்லி தோசை சப்பாத்தின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிட ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காரசாரமான சிக்கன் குழம்பு இல்லைன்னா மட்டன் குழம்பு எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நல்ல ஸ்பைசியான சட்னி அப்படி இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும். நான் இதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கிற சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ரெசிபிலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் மறக்காமல் அதையுமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். நம்ம சேனல்ல இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதையுமே செக் பண்ணி பாருங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until it's bye from Jeren's Kitchen.